शिवा कुर्ति पर्यंताय कराय सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण न बद्ध दीक्षम दयानिधिं देह भृतां शरण्यम एवं हयग्रीवमहं प्रपद्ये। विद्राविदोद्भट विकार रजो गुणौतौ विख्यात भूरि विभवे नरजः कणेन विश्वोपकार करणाय कृतावतारौ वेदांत सूरि चरणौ करणं प्रपद्ये। पूजनम स्वामी தேசிகனுடைய தயாசதகத்தில் ஒன்பதாவது பத்தாவது தசகம் முதல்ல 92வது ஸ்லோகத்தை நாம பார்த்துருக்கோம். இந்த 91வது ஸ்லோகத்துல ஆதே நிவேசிய விஷாத்திரி பதவு என்பதாக சுவாமி தயாதேவியினிடத்துல பிரார்த்திக்கிற என்ன திருவேங்களுடைய சன்னதியில என்ன சேர்த்திக்கணும் என்பதாக எல்லாரும் சிவிகுண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவா. சுவாமி ஆசைப்படுறது சிவிகுண்டத்துக்கு சமமாக இருந்திருக்கிற சிவிகுண்டத்தை வேற திருவேங்களுடைய சன்னதி வேற என்ன நினைக்கல சுவாமி. ஆகையால அந்த பரமபோதநாதனுடைய திருவடியாகவே இருந்திருக்கிற திருவேங்கடமுடையானுடைய திருவடியில என்ன சேர்ப்பிச்சிடணும்னு தயாதேவியை பிரார்த்திக்கிறார். இந்த பிரார்த்தனைன்றது எப்படி இருந்துருக்குன்னாக்கா, அங்க சொல்லச்சு சரணாகதி பண்ண பிறகு சரணாகதின்றது நாம எதுக்காக பண்றோம், பிரபத்தின்றது மோட்சார்த்தமான பிரபத்தி. அந்த மோட்சார்த்தமான பிரபத்தியில ஏதோ தேகாவசானேமாம் புத்தாதம் பிராபயஸ்வயம் என்று சொல்றோம். இந்த தேகாவசானத்துல உன்னுடைய திருவடிய என்ன அடையும்படியாக பண்ணணும், நீதான் பண்ணணும்னு பெருமாள் பிரார்த்திக்கிறோம். இப்போ தேகாவசானம் எப்போ வரும் கேட்டாக்க, தேகாவசானம் பிராரப்த கர்மாவசானத்துல தான் வரும். இது ஒரு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு கர்மா, அந்த கர்மாவனுடைய பலனை அனுபவிச்ச பிற்பாடு தான் தேகத்துக்கு முடிவுன்றது வரப்போறோம் வரப்போறது. அது வரைக்கும் காத்துட்டு இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு முடியாத போயிடுத்து. அப்படிப்பட்ட துறை சிம்பிரமான அடைய வேணுன்ற ஒரு துறை கணக்கு வேகம் கணக்கு வந்துருக்குனாக்கா, அதான் மறுபடியும் பெருமாண்டத்துல பிரார்த்தனை பண்ணலாம். இப்பவே எனக்கு உன்னுடைய திருவடிய கொடுக்கணும்னு. இப்ப இந்த இடத்துல சுவாமி தேசிகன் பிரார்த்தித்தது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, இவருடைய துவரா விஷயத்தினால பிரபதனத்தினால ஏற்கனவே பிரபதனம் பண்ணிருந்தா கூட பாரப்த கர்மா நாம் ஏற்றுக்கொண்டதாக அனுபவிக்கிறதுக்காக ஏற்றுக்கொண்டதாக இருந்துருக்கிற பாரப்த கர்மா இருந்துருக்க அந்த கர்மாவினுடைய ஒரு ஏகதேசத்தையும் அழித்து அதையும் போக்கடிக்கும்படியாக பண்ணி தன்னை திருவேங்கடமுடையான் திருவடியிலே சேர்த்துக்கொள்ள வேணும் என்று தயாதேவியிடத்துல பிரார்த்தித்ததாக ஏற்படுறது. சுவாமி தேசிகன் அவர் சாட்சாத் சீனிவாசனாகவே இருந்தாலும் சீனிவாசனுடைய கண்டாவம்சாவதாரமாக இருந்தாலும் கூட ஆத்மானம் மானுஷம் மன்னேன்னு ராமர் நடந்திருந்த மாதிரி சுவாமியும் தன்னை ஒரு சாதாரண மனுஷனாகவே பாவிச்சுண்டு தன்னை போய் ஒரு இயற்கையாக சாதாரண மனுஷனுக்கு எப்படிப்பட்டதான எண்ணங்கள்லாம் வருமோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஏறிட்டு கொண்டு தன்னுடைய ஸ்தோத்திராண சந்தானத்திலையும் கிரந்தங்கள்லையும் சுவாமி தெரிவிக்கிறார். நம்ம பொறுத்த வரைக்கும் சுவாமி வேற திருவேங்கடமுடையான் வேற இல்லை, சுவாமியே தான் திருவேங்கடமுடையான். வெங்கடேஷாவதாரோயும் தத்கண்டாம் சோதவா பவேதி யதீந்திராம் சோதவேத்தேவம் விதர்க்கியாயா சுமங்கலம் என்று சுவாமி தேசிகனுக்கு மங்களம் செய்கிறார் சுவாமியினுடைய குமார நயனாராச்சாரியார். வெங்கடேஷாவதாரோயும் தத்கண்டாம் சோதவா பவேதி என்பதாக சுவாமி தேசிகன் வெங்கடேஷாவதாரோயும் சாட்சாத் திருவேங்கடமுடையானுடைய அவதாரம் இல்ல உலகத்தார் திருஷ்டியில் தத்கண்டாம்சாவதாரம் என்பதாக அந்த திருவேங்கடமுடையானுடைய விஷ்ணு கண்டை இருக்கு அந்த கண்டையினுடைய அவதாரமாக சுவாமி எழுந்திருந்தார் என்று எல்லாம் காட்டிலும் பெம்பெருமானாருடைய அவதாரமாகவே சுவாமி விளங்கினார் என்று சொல்லும்படியாக இருந்திருக்கு சுவாமி செய்த சித்தாந்த ஸ்தாபனங்கள். அதையால ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அவதாரம்னு சொல்ற இப்ப தயாதேவி பாக்குற சுவாமி இப்படி
திருவேங்கடமுடையானுடைய அவதாரமும் விஷ்ணு கண்டாம்சத்தினுடைய அவதாரமாகவும் எம்பெருமானாருடைய அவதாரமாகவும் இருக்கிறது தயாதேவிக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவர் தன்னை ஆத்மானம் மனுஷம் மன்னியன்னு சொல்லி சொல்ற மாதிரி இது எப்படி இருக்குன்னு கேட்டா, அப்போ சொல்ற மாதிரி தன்னை ஒரு மனுஷனாக நினைச்சுண்டு பாவிச்சுண்டு என்னுடைய ஆர்த்தி எனக்கு இப்போது எம்பெருமானை அடைய வேணும்ன்றது ஒரு வேகம் வந்து விட்டது, ஆகையால என்னை திருவேங்கடமுடையான் திருவடியில சமர்ப்பிக்கணும்னு பிரார்த்திக்கிறார் என்று தயாதேவி பார்க்கிறார். தயாதேவியும் அவர் எப்படி இருக்காரோ, அதாவது சுவாமி எப்படி தான் நினைச்சுட்டு இருக்காரோ, அது மனுஷனாக சாதாரண ஒரு மனுஷனாக நினைச்சுண்டு எல்லாரும் மீதி பேர்லாம் தப்பு பண்ற மாதிரி தானும் தப்பு பண்ணவனாகலாம் தன்னை பாவிச்சுண்டு இப்படி எல்லாம் எப்படி சொல்லிட்டு இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரியே தயாதேவியும் காரியத்தை பண்றார். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி யுத்தம்லாம் நடந்து முடியறது, விபீஷணனுக்கு லங்கைஸ்வரியத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடுற, பண்ணி வச்ச பிற்பாடு சீதா பிராட்டிய சர்வமங்கல பூஷித்தையாக சுத்த ஸ்நாத்தையாக ஸ்நானம் பண்ணி சர்வாபரண பூஷித்தையாக வரும்படியாக அயச்சின்ற வரும்படியாக விபீஷன் இடத்துல ராமச்சந்திரமூர்த்தி நியமிக்கிறார். சீதா பிராட்டியும் ராமனை பார்க்கறதுக்காக சந்தோஷமா ஓடி வரான். அவர் சிபிகையில வரைச்சு ஒரு பல்லக்களை ஏறி வரைச்சு அந்த பல்லக்கு எல்லா குரங்கள்லாம் முண்டி முண்டி தள்ளுறது. அந்த சீதா பிராட்டியை யாரும் பார்த்தவா கிடையாது, அகையில சீத்தையை பார்க்கணுன்ற ஆர்வத்தினால அப்போ பெருமாள் நியமிக்கிறார். அந்த பல்லக்கு கிழவி சீத்தை நடந்து வரட்டும், எல்லாரும் பார்க்கட்டும் சீத்தைய அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப நடந்து வரா சீதா பிராட்டி வந்த பிறகு அப்படி பக்கத்துல ராமர் பக்கத்துல வந்து நிக்கச்சு ராமர் ரொம்ப ரொம்ப கோபத்தோட அவளோட நடந்துகிறார். ஏதோ ஏகா பத்து திக்குகள் இருக்கு, இந்த பத்து திக்குல எந்த பக்கமானா நீ போய் சேருமா, உனக்காக நான் ராவண வர்த்தம் பண்ணல, சேத்து பந்தனம் பண்ணல, ஒன்னும் பண்ணல, இந்த இக்ஷ்வாகு வம்சத்துக்கு ஒரு இழுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான், ரகு வம்சத்துக்கு இழுக்கு வரக்கூடாது, தசரத சக்கரவர்த்தியினுடைய ஒரு குமாரன் தன்னுடைய மனைவி எதிரிய கூட காப்பாத்திக்க முடியாது இருந்துருக்கான், அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காக தான் நான் இவ்வளவு காரியம் பண்ணனே தவிர உனக்காக நான் எதுவும் பண்ணல, பத்து திக்கும் உனக்காக இருந்துருக்கு, எந்த திக்குல வேணா நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார் ராமர். அந்த மனசுக்கெல்லாம் ஆக்கின்ற சொல்ற வார்த்தை அது. அப்போ சீதா பிராட்டியும் அவ ஒண்ணுமே சொல்லல, அக்னி பிரவேசம் பண்றா. அக்னி பிரவேசம் பண்ண சமயத்துல தேவதெல்லாம் வந்து ராமனை பார்த்து சொல்றா, ராமா நீ உன்னை யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, நீ சாட்சாத் மகாவிஷ்ணு, இவள் யாரு, மகாலட்சுமி, ராகவத்வே பவத் சீதா ருக்மணி கிருஷ்ண ஜென்மனி விஷ்ணுஸ்ரீ ரணபாயினி என்று விஷ்ணு புராணம் சொல்லுகிறது. பெருமாளை விட்டு பிரியாதவள் பெரிய பிராட்டியார். ராமனாக பெருமாள் அவதாரம் பண்ணாருனாக்க சீதையாக பிராட்டி அவதாரம் பண்றா, கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணா, ருக்மிணியாக அவதாரம் பண்றா பிராட்டி, அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்போ அவ சொல்ற இவர் நீ பெருமாளாகவும் அவள் சீதா வந்து மகாலட்சுமியாகவும் இருக்கச்சே, நீங்க போய் இப்படி நடந்துக்கலாமா, சீதா பிராட்டியினுடைய ஸ்வரூபம் உமக்கு தெரியாதா என்று அவர்கள் பெருமாளுக்கு ஞாபகப்படுத்துறார் ராமச்சந்திரனுக்கு. அப்ப ராமர் சொல்றார், நான் இத்தனை நாள் வரைக்கும் நான் ஏதோ மனுஷன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆத்மானும் மானுஷம் பண்ணி, இப்பதான் நீங்க சொல்றீங்கோ நான் பெருமாளுடைய இதுன்னு அவர் சொல்றேன். என்ன நடத்தி காண்பிக்கிறதுக்காக ஒரு மனுஷன் எப்படி நடக்கணும்ன்றத நடத்தி காண்பிப்பதற்காக எடுத்த அவதாரம் ராம அவதாரம். அதே மாதிரிதான் சுவாமி தேசிகனுடைய அவதாரமும் இந்த கலியுகத்திலையும் நாம எப்படி நடந்துக்கணும்ன்றத நமக்கு காண்பிச்சு கொடுக்கறதுக்காக திருவேங்கடமுடையானே அவதாரமாக பண்ணது. இப்போ ஒரு அதனாலதான் சுவாமி கதர்றேர் இந்த இடத்துல நமக்கு ஆர்த்தி வந்துடுத்து பெருமான இடத்துல சரணாகதி பண்ணிருக்கோம், ஆகையால இனிமேலும் இந்த சம்சாரத்துல நாம இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேர், அதனால அந்த சம்சாரத்துல இருக்கக்கூடாதுன்றதுக்காக கதறி தன்னை பார்த்து நாசே நிவேசையா என்று சொல்றார். துங்கார் பிறவிக்கண் இன்னம் புகப்பெய்து வாங்காய் என்று சிந்தித்து
நான் அதற்கு அஞ்சி பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போலே தாங்காத உள்ளம் தள்ளும் என் தாமரை கண்ணா என்று பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வார் அருள் செய்கிறார். அதே மாதிரி பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல் இந்த சம்சாரம் நமக்கு இருந்துருக்கு என்ற புத்தவர் குடிசையில படுத்துல இருக்கான். ராத்திரி மொத்தம் இந்த குடிசையை விட்டு வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டான். சரி படுத்துன்னு இருக்கான்னு படுத்துருக்கான். கொஞ்ச நாள் படுத்துருக்கான். படுத்துன்ற பிற்பாடு பார்த்தான்னாக்க மேல கூரையில ஒரு பாம்பு தம்பிடுறது. இப்ப இவன் நிம்மதியாவா தூங்க முடியவன் அந்த பாம்பு தம்பிடுறது. அந்த பாம்பு எப்ப கீழே விழுமோ எப்ப கடிக்குமோன்னு தெரியாது. கூரையை விட்டு வெளில போயிடலாம் அப்படின்னா அதுக்கும் போக முடியல. வாசகரவு சாத்திருக்குது. இப்படி ஒரு ராத்திரி மட்டும் அவன் கஷ்டப்பட்டான்னாக்கா அவனுடைய மனசு எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் சம்சாரத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் புரியுது. இது சம்சாரத்தை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னாக்கா விட்டுட்டு போக முடியுமான்னு அது பிராரப்த கர்மா நம்மள பிடிச்சு இழுக்கிறது. அந்த பிராரப்த கர்மாவனால அந்த பிராரப்த கர்மாவனுடைய கண்டம் அம்சம் இருக்கு அதையும் போக்கடிக்கணும்னா எந்திரமானாலதான் அது முடியும். அது அந்த எந்திரமான அதையும் போக்கடித்து அவன் திருவடியில சேரும்படியாக பிரார்த்தனை பண்ற சுவாமி தன்னை ஒரு மனுஷனாக நினைச்சிருந்து ஒரு மனுஷன் எப்படி அர்த்தனாக மாறினால் எப்படி பிரார்த்தனை பண்ணுவானோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ற. இதுக்கு முன் ஸ்லோகத்துல அந்த மாதிரி தயாதேவியும் சுவாமியினுடைய பிரார்த்தனையை சம்பூர்ணமா கேட்டுருக்க கேட்டு யோசனை பண்றாளாம். இப்போ இவர் நாசே நிவேசரியான்னு சொல்லி சொல்ற இவருடைய அவதாரத்தை சமாபனம் பண்ணிட்டு அந்த எம்பெருமானுக்கு சைத்தன்யம் இருக்கும்படியாக நாசேனிவேசரியான்னு ஒரு இவர் பண்ற ஆர்த்த பிரபத்திக்கு பலன் கொடுக்கும்படி பண்ணிட்டமானாக்க இவருடைய இவரை அவதரிப்பித்ததின் நோக்கம் இன்னும் முடிஞ்சு போயிடுமா போலையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அவதரிப்பித்ததன் நோக்கம் இன்னும் நிறைய இருந்திருக்கே இவருக்கு பண்ணலாமான்னு யோசனை பண்றாளாம். இது என்ன தயாதேவியினுடைய ஒரு சுவாரஸ்யத்தை பார்க்கணும் எல்லாரும். அந்த தயாதேவி தான் திருவேங்கடமுடையானையே இத்தனை அவதாரமாக பண்ண வச்சவர். அதே தயாதேவி நம்மளிடத்துல ஒரு அனுகிரக விசேஷத்தினால சுவாமி தேசிகனாக திருவேங்கடமுடையான அவதாரம் பண்ண வச்சிருக்காரு. இப்ப தேசிகன் நான் அவதாரத்தை முடிச்சுட்டு வர்றேன் நான் வந்துடுறேன்னு ஒரு மனுஷனாட்டம் அவர் சொல்றாரு. இப்ப ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு விசேஷமான ஒரு காரியம் இருந்துருக்கு. அந்த காரியம் என்ன? இப்ப ராமாவதாரத்துக்கு சேது பந்தனம், கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தோமானாக்க கீதோபதேசம் என்று ஒவ்வொரு அவதாரத்திலயும் ஒரு முக்கியமான காரியத்துக்காகத்தான் திருவேங்கடமுடையான அந்த அவதாரமாக அவதரிப்பித்தாள் தயாதேவி. அதே திருவேங்கடமுடையான சுவாமியாக அவதார சுவாமி தேசிகனாக அவதரிப்பித்ததற்கு முக்கியமான ஒரு காரணம் இருந்துருக்கு. அந்த காரணத்தை நிறைவேற்றுவதற்கு முன்ன அந்த அவதாரத்தை முடிச்சுக்கிறேன்னு இவர் சொன்னா நம்ம பண்ணலாமா கூடாதான்னு வாய்மூண்டு இருந்திருக்காளாம் தயாதேவி. அப்படி என்ன இந்த திருவேங்கடமுடையானுடைய அவதாரமாக இருந்திருக்கிற சுவாமி இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த லோகத்துல என்ன இருந்துருக்கு, எதுக்காக இவர் ஏத்துக்க மாட்டேன்றா ஒரு யோசனை பண்ணலாம். ஆனா பெருமாள் அதாவது தயாதேவி சுவாமி தேசிகன திருவேங்கடமுடையான சுவாமி தேசிகனாக அவதரிப்பித்ததன் நோக்கமே ராமானுஜ சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்காக தான். எம்பெருமானார் ஸ்தாபித்ததாக இருந்திருக்கிற எம்பெருமானாருடைய சித்தாந்தத்துல பிற்காலத்தவர் சென்ற தூஷணங்களை எல்லாமும் மாற்றி தூணாநிகாதன் நியாயம் என்று சொல்லும்படியாக ஒரு காலம் அசைக்க முடியாதபடி செய்வதற்காக தான் சுவாமி தேசிகனை அவதரிப்பித்தாள். அது மாத்திரமில்ல, இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை சர்வோபஜீவியமாக எல்லோராலையும் அறியும்படியாக எளிதாக கிரந்த முகேனவும் அனுஷ்டித்தும் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் திருவேங்கடமுடையான தயாதேவி சுவாமி தேசிகனாக அவதரிப்பித்தாள். அந்த காரியங்கள்லாம் முடிக்கிறதுக்கு முன்னையே தான் வந்துடுறேன்னு சொல்லி சொன்னாக்கா அவரை எப்படி ஏத்துக்கிறதுன்னு யோசனை பண்றாளாம் தயாதேவி. சுவாமி சாய்க்கிறே நிர்விஷ்டம் எதிசாரோபௌம வஜதாம் அவருக்கு தெரிய யௌவனம் என்பதாக
சாஸ்திரத்திரை காலத்துல முடிஞ்ச பிறகு முடிச்ச கடைசியில சொல்ற வார்த்தை இது சுவாமியினுடைய வாக்கு. எதி சார்வபௌம வச்சதாம் ஆவருத்த பெரிய யௌவனம், என்னுடைய யௌவனம்லாம் எப்படி போச்சு தெரியுமா? எம்பெருமானாருடைய சீசூக்கியர்களை வாசிச்சு காலக்ஷேபம் பண்ணி அதை கேட்டு கேட்டு மனனம் பண்ணி படிச்சு அந்த எம்பெருமானாருடைய சீசூக்கியர்களை தாமும் காலக்ஷேபமாக சொல்லி சொல்லி தான் என்னுடைய யுவா யௌவனம் மொத்தம் போச்சு என்பதாக சொல்லுகிறார் சுவாமி. அபீதித்தவத்துல சொல்லச்சு, எதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் வயஹா பிரபுல்ல பலிதம் சிறஹா பரமிய க்ஷமம் பிரார்த்தையே. என் தலையெல்லாம் இப்படி வெள்ளவெளியேன்னு நரைச்சு போயிடுத்து. ஏன் நரைச்சு போச்சு தெரியுமா? எதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் வயஹா, எம்பெருமானாருடைய சீசூக்திகளையே சேவிச்சு சேவிச்சு சேவிச்சுதான், அதையே சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணிதான் என்னுடைய வயசு இவ்வளவு வயசு ஆனாலும் கூட இந்த வயசுல என் முடியல நரைச்சு போனதுக்கு காரணம் அதுதான். நான் எம்பெருமானாருடைய சீசூக்திகளை அவர் சேவிக்கிறதும் அதை பிரவச்சனம் பண்றதும் அனுகுணமான கிரந்தங்களை செய்யறதும் இப்படியே பண்ணி பண்ணிதான் என் தலை மொத்தம் நரைச்சு போச்சுன்னு சொல்லி சொல்றார் சுவாமி. இப்படி எல்லாம் காரியம் செய்ய வேண்டியது இருக்க இந்த தயாசதகத்தை முடிக்கிறதுக்கு முன்னையே அந்த சுவாமி தேசிகன தன்னடிச்சோதிக்க அழைச்சிட்டு போறதுன்றது அது பிராமாணிக்கம் இல்ல. அது எதுக்காக அவதரிப்பித்தோமோ அந்த காரியத்தை இன்னும் செய்து முடிக்காமல் இருந்திருக்க அது முடிச்ச பிற்பாடுதான் அவரை தன்னடிச்சோதிக்கு அழைத்து செல்ல வேண்டும். அந்த சுவாமியினுடைய அவதார சமாபனம் என்பது வரவேணும் என்று நினைத்து நாசே நிவேசை என்று பிரார்த்தித்த அந்த சுவாமிக்கு பதில் சொல்லாமல் வாய்மூண்டு இருக்கலாம் தயாதேவி. இத பாக்கிற சுவாமி, நான் இவ்வளவு கதறேன், இந்த சம்சாரத்துல என்னால இருக்க முடியலன்னு சொல்லி நான் கதறேன், இதுக்கும் பதில் சொல்லாத இருந்திருக்காளே தயாதேவி, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் தெரியலையேன்னு யோசனை பண்றாராம். அப்ப சுவாமி நினைக்கிறேன், நான் அனந்தாபராட்சி, எல்லாரும் அதாவது பிரபத்திக்கு முன்ன தப்பு பண்றதுன்றது வேற விஷயம், சரணாகதி ஆன பிற்பாடு தப்பு பண்றதுன்றது வேற விஷயம். இது சரணாகதி ஆன பிற்பாடும் நான் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கேன், இது சுவாமி சொல்றது மொத்தம் அவருக்கு இல்ல நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்காக தான். இவன் இப்படிப்பட்டவன் எப்படி இவனை கொண்டு போய் சீவை குண்டத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும்படியாக பண்ணுவது? அப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும்படியாக பண்ணுவதுல பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி, அவன் இஷ்டப்பட்டாதான அந்த கைங்கரியத்தை பண்ண முடியும், அவனே இஷ்டப்படாத இருந்துட்டு இருக்கானோ என்னமோ தெரியலையே, ஆகையால ஆகையால நாம என்ன பண்றதுன்னு தயாதேவி யோஜனை பண்றது போல நினைச்சுட்டேரான் சுவாமி தேசிகன். இப்போ வார்த்தை சொல்ற அவர் தனக்குள்ள நினைச்சுக்கிறேரான் அவர், இது இதுல வரைச்சு அக்னிஹோத்திரங்கள் அக்னிஹோத்திரம் இஷ்டி இதுல எல்லாம் வரைச்சு ஹவிசு புரோடாசம்னு சொல்றது, அந்த புரோடாசம்ன்றத சொல்லி அந்த புரோடாசத்தால ஹோமங்கள்லாம் பண்ணணும், அந்த புரோடாசத்துக்கு அது வாங்கிக்க போறவா ஹவிசு கொடுக்க போறவா வாங்கிக்க போறவா தேவதைகள், அந்த தேவதைகளுக்காகவே ஏற்பட்டது அந்த புரோடாசம்ன்றது. அந்த புரோடாசத்துக்கு நாய் ஆசைப்படலாமா? நாய் ஆசைப்படக்கூடாது. அந்த மாதிரி சுனாமிவ புரோடாசான்னு இவன் சுவாமி தன்னை நாயாட்டம் நினைச்சுண்டு தனக்கு ஸ்ரீ புரோடாச ஸ்தானத்துல ஸ்ரீ வைகுண்டத்துலயோ அந்த திருவேங்கடமுடியானுக்கு கைங்கரியம் பண்றதோ அந்த புரோடாச ஸ்தானத்துல வச்சு அது சுவாமிக்கு ஏற்புடையது அல்ல, அதாவது சுவாமிக்கு அது தகாது என்று தயாதேவி நினைக்கிறாளோன்னு நினைச்சுண்டு இந்த வார்த்தைய சொல்றார் ஆண்டாள் நாச்சியார். நாச்சியார் திருமொழியில சாதிக்கிறார், தன்னை பெருமையோட சொல்றார். அவளும் ஒரு யுவாவான திசைய கன்னி பருவத்தை அடைஞ்சிருக்கா, ஒவ்வொரு கன்னியினுடைய தகப்பனாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, தன் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், வேலையில கல்யாணம் ஆகி ஒரு பர்த்தாவினிடத்துல இந்த குழந்தைய சேர்த்து விடணும் அப்படின்றதான் பாக்குறாரு.
பார்த்தான்னா தரிப்பவன் அர்த்தம், ரட்சணம் பண்றவன் அர்த்தம். அந்த ரட்சணம் பண்றவன் இடத்துல அதை சேர்த்துடணும், அந்த குழந்தைய சேர்த்துடணும்னு ஆசைப்படுறான். அப்படி ஆசைப்படுத்து அதே மாதிரி பெரியாழ்வாரும் ஆசைப்படுறார். பெரியாழ்வார் யாரோ ஒரு ஏதோ அத்தியனம் பண்ணவனாகவோ சாஸ்திரம் வாசவனாகவோ இல்ல சாஸ்திரம் அத்தியனம் ரெண்டும் பண்ணவனாகவோ இருந்துருக்கிற ஒரு சிஷ்யனுக்கு தன்னை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்ற புத்தி. அவர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படிதான் பார்த்து அப்ப சொல்ற அண்டாள் நாச்சியார், ஒரு மனுஷனுக்காக நாம் பிறந்தவள் அல்ல, நாம் பிறந்தது எம்பெருமானுக்காகவே தான். ஆகையால வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி, வானிடை தெரிவதோ நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதப்ப ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படின் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்கிறார். நான் அப்படிப்பட்டவள் அல்ல, ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கு என்று நான் எதுக்காக ஏற்பட்டிருக்கேன் தெரியுமா, இந்த சங்க சக்கர பாணியாக எழுந்தருள் இருந்திருக்கிற சாட்சாத் எம்பெருமானுக்காகவே நான் பிறந்திருக்கிறேன். என்னை பார்த்து ஒரு மானிடவர்க்கு என்று சொன்னால் நான் வாழகில்லேன் என்று சொல்லுகின்ற தன்னை பெருமையா. ஆனா சுவாமி நைத்தியானுசந்தானம் பண்ற இந்த இடத்துல நீ நை சுனாமிவ புரோடாசம், ஒரு புரோடாசம் எப்படி ஒரு நாய்க்கு தகுந்ததல்ல என்று நினைக்கிறோமோ அதே மாதிரி எனக்கு ஸ்ரீ வைகுண்டமோ அல்லது திருவேங்கடநாதனுக்கு நாட்டே நிவேசையான்னு சொன்னது இருக்கு, அது எனக்கு தகாதுன்னு நீ நினைக்கிறியா என்று சுவாமி நினைச்சு தயாதேவிய பார்த்து சொல்ற இந்த ஸ்லோகத்துல அத்தமான ஸ்லோகம். அத தயாதேவிய பார்த்து சொல்ற, உனக்கு அகடித கடனா சாமர்த்தியம் என்பது உண்டு உண்டு. அகடித கடனா சாமர்த்தியம் என்றால் உலகத்தாருடைய எண்ணத்தில் இது கட்டாயம் நடக்காது என்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதை நடத்தும்படி நடத்தி காண்பிக்கிற சாமர்த்தியம் இருக்கு பாருங்கோ, அதுதான் அகட்டித கடனா சாமர்த்தியம். சூரியனை யாராலும் மறைக்க முடியாதுன்றது உலகத்தாருடைய எண்ணம். அந்த சூரியனை நாம் மறைக்கிறேன்னு மறைச்சு காமிச்சார் கிருஷ்ணன், இது அகட்டித கடனா சாமர்த்தியம். மலையை யாராலும் தூக்க முடியாதுன்றது உலகத்தாருடைய எண்ணம். அந்த கோவர்தனகிரியை தன் சுண்டு வரலால தூக்கி நின்றார் கிருஷ்ணன், இது அகட்டித கடனா சாமர்த்தியம். சேது பந்தனம் பண்றது முடியாது, இது எப்படி இத்தனை யோஜனை தூரம் எப்படி கடக்கிறது முடியாது அப்படின்னா அந்த ராமர் பண்ணி வச்சார், இது அகட்டித கடனா சாமர்த்தியம். இப்படி பெருமாளுடைய அவதாரத்துல ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்கு. அகட்டித கடனா முடியாது முடியாதுன்னு உலகத்தாருடைய திருஷ்டியில இருக்கிறத முடியும் முடியும்னு பண்ணி காமிக்கிறதுன்றது பெருமாளுக்கு ஏற்பட்டதாக ஒரு விஷயம். அது தயாதேவிக்கும் இருந்துட்டு இருக்கு. உன்னுடைய அகடித கடனா சாமர்த்தியத்தை காண்பி ஏன் இப்போ வாஸ்தவம் பெருமாளுடைய திருஷ்டியில நான் சர்வாத்மனா அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு அனர்ஹன்தான், இருந்தாலும் கூட என்னையும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக நீ பண்ண வேண்டும், உன்னுடைய அகடித கடனா சாமர்த்தியத்தை காண்பிக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி பிரார்த்திக்கின்றார். நைசர்கிகேன தரசா கருணேன யுக்தா நிம்னே தரேபி மயிதே விததிரு யதி ஸ்யாத் விஸ்மாபயேதே விஷகிரீஸ்வரமப்யவாரியலங்கனதசேவ மகாம்புராஹசே. தயாதேவி உன்னுடைய பிரபாவத்தை நீ இப்ப காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உனக்கு இயற்கையாகவே இருந்திருக்கிற பிரபாவத்தை நீ காண்பிச்சேனாக்க திருவேங்கடமுடையான் ஒன்னும் சொல்ல மாட்டார். திருவேங்கடமுடையான் நினைக்கிறேன்னு நீ நினைச்சுட்டு இருக்க கர்மானுபந்தி பலதான ரத்தஸ்ரீ பர்த்தன்னு சுவாமி தேசிகன் கோதாஸ்துதியில சொல்ற, பர்த்தாவாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவன் கர்மானுபந்தி பலத்தை கொடுக்கிறவன். நீ நல்ல காரியம் பண்ணியானா உனக்கு நல்ல காரியத்தை நல்ல பலனை கொடுக்கறான் லோக திருஷ்டியில, உலகத்தாருடைய திருஷ்டியில. நீ கெட்ட காரியம் பண்ணினியானா அதுக்கு கெட்ட காரியத்துக்கு தகுந்தவான சிரமத்தை கொடுத்துட்டு இருக்கான். அகையால பெருமாள் அந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கிற ஒரு நிலைப்பாடு இருந்துட்டு இருக்க அதுல இருந்து மாறவே மாட்டார்.
அப்படி மாறிட்டேன்னா அவருக்கு வைஷம்ய நைகண்யம் வந்துடும், ஒரு பட்சபாதமாக நடந்துட்டு இருக்கிறதாக ஒரு இது வந்துடும், அது வரக்கூடாது. ஆகையால அவர் கர்மானுபவமாக, இது இவரை பொறுத்தவரை வரைக்கும் எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விளையாட்டு, இதுவேதான் விளையாட்டு. ஆயினும் நகத்துறோம், இது செஸ்ஸுக்கு விளையாடுறோம், செஸ் விளையாடுறதா இருந்தா கூட அந்த விளையாட்டுல குதிரையை வைக்கணும்னா அது குதிரை மூணு கட்டம் தான் போகும். அந்த மாதிரி சிப்பாய் போகணும் அப்படின்னா சிப்பாய் ஒரு கட்டம் தான் நகரும். அந்த மாதிரி அந்த விளையாட்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்கும் இல்லையோ, அந்த ரூலை அனுசந்தா அது பிரகாரம் தான் நம்ம அது விளையாடுறது பண்ண முடியும். ஆனா மொத்தத்துல அது விளையாட்டு தானே அப்படின்னு. அதே மாதிரி பெருமாள் லீலையாக சிருஷ்டித்து பிரளயங்களை பண்ணாலும் கூட அந்த கர்மான்றது இருக்க, நம்ம பண்ண புண்ணிய பாப ரூபமான கர்மாக்கள் இருக்க, அந்த கர்மாக்களை பலன் கொடுக்கறது அது அத்தைதான். அது வந்து லீலையாக பெருமாள் பண்றார். அவர் அப்பேற்பட்ட எம்பெருமான் பார்க்கிறேன், பார்த்தா இவர் பண்ண பாப ராசிகள் எல்லாம் பார்க்கிற பாப கூட்டங்களை பார்த்தா இது திருவேங்கட மலைக்கு மேல இன்னும் ஓசது உயரமா இருந்துட்டு இருக்கான். இது அவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கும், அவ்வளவு பாப்பம் பண்ணினவனுக்கு போய் எங்கேருந்து திருவேங்கடமுடியான ஆசிரிய கும்படியாக பண்றது, திருவேங்கடமுடியானுடைய திருவடியையே எப்படி அவனுக்கு கொடுக்கறது, அவனுக்கு கைங்கரியம் பண்றது என்று யோசனை பண்றானாம். அப்ப யோசனை பண்ணச்சே அப்ப அது தயாதேவிய பார்த்து சுவாமி சொல்ற, அவர் யோசனை பண்ணி கிடக்கட்டும், அதை பத்தி விசாரப்படாத, நீ நினைச்சியானாக்க எனக்கும் அந்த திருவேங்கடமுடியானுடைய திருவடிய கிடைக்கும்படியாக பண்ண முடியும், அததான் நான் இப்ப பிரார்த்திக்கிறேன் ஒண்ணு என்று சொல்ற. நைசர்கிகேன தரசா கருணே நியுக்தா நிம்னே தரே பி மகிதே விதத்திரு. தப்பத்தேதங்கிரியும் பிராயகா என்று ஆரம்பிச்சார் அந்த திருவேங்கட மலையை சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த மலை உச்சிக்கு மேல உசரமாக இருந்திருக்கு இவனுடைய பாப்பம். ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி, இது வால்மீகி என்னுடைய இதுல இல்ல, இருந்தாலும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஹனுமான் அசோகவனத்துல சீதையை பார்த்துட்டு இங்க அசோகவனத்துல இருக்கிற அந்த இதையே அழிக்கிறேன், அப்ப எல்லாரும் ஓடி வர, இதுல கடைசியில இந்திரஜித்தை வந்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அனுமாரை கட்டி போட்டு தெரு தெருவா இழுத்து போய் ராவண சபையில கொண்டு நிறுத்துறான். அந்த ராவண சபையில கொண்டு நிறுத்தின உடனே ராவணன் பெரிய சிம்ஹாசனத்துல இருந்துட்டு இருக்க, அனுமார் மாத்திரந்து இருந்து ஒரு ஓரத்துல கை கட்டிட்டு நிக்கிற மாதிரி ஒரு தசையை அனுமாருக்கு ஏற்பட்டிருக்கா. இது பாக்கிறேரா, ராவணன் தான் சிம்ஹாசனத்துல உட்காந்துக்கணுமா, அவனுக்கு மேல ஒசரமா நான் உட்காந்துக்கிறேன். நீளமா வாழை ஆக்கிட்டாராம், வாழை சுருட்டின்றாராம், அந்த வாழை சுருட்டிண்டு சிம்ஹாசனத்துக்கு மேல ஒசரத்துலமா உட்காந்துட்டார் என்பதாக எல்லாரும் சொல்ற வழக்கம். இது வால்மீகி ராமாயணத்துல அந்த மாதிரி இல்லை, இருந்தாலும் இது வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி ரீதியாக பெருமாள் தான் மலை உச்சியில, திருவேங்கட மலை உச்சியில இருக்கணுமானா நாம்பளும் அவருக்கு மேல ஒசந்தமா இருந்தா போச்சு, ஒசரமா இருந்தா போச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நாம நினைக்கிறோமா. எப்படி எதனால எப்படி போய் அவரை காட்டில திருவேங்கட மலை காட்டிலும் ஒசரத்துல நீ எப்படி உட்காந்துக்க அப்படின்னா, நம்மளுடைய பாப்பங்கள் இருக்க அந்த பாப்பங்கள் மொத்தம் குவிச்சு வச்சுட்டாக்கா அது திருவேங்கடமுடையானுடைய அவன் எழுந்தருடைய இருக்கிற திருவேங்கடத்தை காட்டிலும் ஒசரமா இருந்துட்டு இருக்கான். அவனே தலையை நிமிந்துதான் பார்க்க வேண்டி இருந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்டதான பாப்பம் நாம பண்ணிருக்கோம், அந்த கர்மாவை பார்த்து அவன் அதை பார்த்து நாம துக்கமும் படாத நாம அவனுக்கு மேல ஏறி நின்றுட்டு இருக்கோம். அது இப்போ என்னுடைய இடத்துல அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னாக்க இது சாதாரணமான இது இல்லை, இது பெருசான பெரிய இடம். அப்பேற்பட்ட பாபம் பண்ணனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னாக்க இந்த மலையும் அடிச்சுட்டு போற வெள்ளம் வரணும். அப்படிதான் தயாதேவியனுடைய வெள்ளம் அப்படி இருந்தாதான் அந்த மலையும் அடிச்சுட்டு மலையும் மூழ்கி பண்ணபடியாக பண்ணணும், அப்படிதான் இருக்கணும். அததான் இப்ப சொல்ற, உன்னுடைய தயாதேவியனுடைய அனுகிரக ரூபமான பெருக்கு இருந்துட்டு இருக்க, அந்த பெருக்கு அனுகிரக ரூபமான பெருக்கு அது வேகமாக வரணும்,
அது உசரமா வரணும். அது உசரமா வந்து அது திருவேங்கடமுடியானே ஆச்சரியப்படுற மாதிரி அவ்வளவு பாபம் பண்ணிருந்த என்னையும் அடிக்கும் போகும்படியாக, என்னையும் அடையும்படியாக பண்ணணும் என்று இந்த ஸ்லோகத்தினால பிரார்த்திக்கிறார். நைசர்கிகேன தரசா கருணே நியுக்தா நின்னே தரேபி மயிதே விததிரு யதி ஸ்யாது. விததிஹி மயி யதி ஸ்யாத் என்பதாக, உன்னுடைய விததி இருக்கு பாரு. விததி அப்படின்னு சொல்லி சொன்னமானாக்க பிரவாகம், அந்த தயையினுடைய பிரவாகம் கணக்கு என் மேல விழுந்ததுனாக்க, தயையினுடைய பிரவாகம் எப்படிப்பட்டது? இயற்கையாகவே நைசர்கிகேன தரசா அப்படின்னு இயல்பாகவே வேகத்தோட கூடியதாக இருந்துருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு பிரவாகம், இயல்பாகவே வேகமாக இருந்துருக்கிற பிரவாகமானது எதிசியாத்து என் மேல கணக்கு விழுந்ததுனாக்கா அப்படின்னு சொல்லி சொல்றார். இது சாதாரணமான பிரவாகம்லாம் என் மேல விழ முடியாது, ஏன்னா நான் எங்கேயோ மலை உச்சியில இருந்துருக்கேன். இது சுனாமி மாதிரி வரணும்னு சொல்லி சொல்றார். மகாம்புரா சேகே வேளா திலங்கன தசேவ என்பதாக சொல்லுகின்றார். அது மகாம்புரா சேகேன்ற ஒரு பதத்தை இந்த இடத்துல சொல்றார். அம்புராசி மகாம்புராசி, அம்புராசின்றது ஒரு நீர்நிலை, அம்பு அம்புன்னு தலத்துக்கு பேரு, தலத்தினுடைய ஒரு நீர்நிலையை சொல்றது அம்புராசின்றது. மகாம்புராசிஹி ராசின்னு சொல்லச்சு ஒரு பெரிய ஒரு ஜலத்தினுடைய ஒரு பெரியதான அளவிட முடியாததாக இருந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, அது சமுத்திரம் தான். அது அந்த சமுத்திரம் மாதிரியாக இருந்திருக்கணும் தயாதேவியினுடைய பெருக்கு. அது பிரளய காலத்துல எல்லா இடத்துலையும் குலாத்தலங்கள்லாம் அமுந்து போனதுன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பிரளய காலத்துல இருந்திருக்கிற சமுத்திரம் மாதிரியாக இருக்கணுமா? அதுதான். அப்படி இருந்தால்தான் அந்த சமுத்திரத்தை பொறுத்தவரைக்கும் கரை கடந்து வர்றதுன்றது பண்றது. சமுத்திரம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுல தான் இருந்துருக்கும். லோகத்துல அந்நியாயம் அதிகம் போனதுன்னாதான் அந்த சமுத்திரத்துல அந்த கட்டுப்பாடுலேருந்து மீறும். அந்த கட்டுப்பாடு என்ன அப்படின்னு கேட்டேன், கரையே கடக்காது. அந்த சமுத்திரம் வந்து ஓரத்துல இருந்துருக்குன்னாக்கா அக்கறை அது எங்கேயோனா இருந்துட்டு போட்டோம், அது எந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோ அந்த கரையிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் எப்பேற்பட்ட பௌர்ணமி அமாவாசை காலத்துல கூடி வந்தா கூட, அதிகமாக அதாவது புயல் காலத்துல கூட வந்தா கூட அவ்வளவுதான் வரும். அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு மேல வராது. அது கரையை கடக்காத இருந்துருக்கும், அதுக்கு கட்டுப்பட்டதாக இருந்துருக்கும். ஆனா அதையும் மீறி அந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதா இருந்தாக்கா அது பெருமாள் மாதிரி ஆயிடுச்சு. பெருமாள் சமுத்திரம் மாதிரி தான் சொன்னாக்க, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னாக்க கட்டுப்பாடு என்ன இருந்துருக்கு? இவன் பண்ண புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக பெருமாள் அனுகிரகம் பண்றது தானே அந்த கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள பெருமாள் இருந்துருக்காரு அப்படின்னு, ஆகையால அவர் தான் நடந்துக்கிறதா இருந்துருக்கு. சாதாரண சமுத்திரமாக தான் ஆயிடுச்சு. ஆனா உன்னுடைய பிரவாகம் அத மாதிரி இருக்கக்கூடாது, இது வேற மாதிரியாக இருக்கணும். கட்டுப்பாட்டையும் மீறின ஒரு திசையில இருக்கணும் என்பதாக சொல்லுகின்றார். அதுதான் இப்ப நாம சமீபத்துல பார்த்ததாக இருந்துருக்கிற சுனாமியை சொல்லணும். இந்த சுனாமி வரைச்சே எல்லாரும் சொன்ன நான் பார்க்கல, எல்லாரும் சொன்னது பார்த்தனாக்க அந்த சமுதிரக்கரையில் இருந்துருக்கிற மூணாவது மாடி வரைக்கும் கூட அடிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, வேளா திலங்கன தசேவ மகம்புராசே, அந்த மகம்புராசி அந்த சமுத்திரம் தன்னுடைய கரையை கடந்து வந்து எவ்வளோ உயரத்துல இருந்துருக்கிற மலையும் மூழ்கடிக்கிற மாதிரி இருந்துருக்க, அந்த மாதிரியான உன்னுடைய அனுகிரகம் இருக்கணும். அது நைசர்கிகேன தரசா, அந்த உன்னுடைய அந்த பிரவாகம் இருந்திருக்க பிரவாகத்தினுடைய வேகம், இது நைசர்கிகேன தரசா இயல்பாகனதாக இருக்கணும். அதுதான் இங்க சுவாரஸ்யம் கேட்கிற வார்த்தை. இது சில சமயத்துல செயற்கையாக வரக்கூடியதாக இருந்திருக்கலாம், ஆனா தயாதேவியனுடைய பிரவாகம்ன்றது இயல்பாக இருக்கணும். அதை கணக்கு நீ பண்ணியானாக்க நின்னே தரேபி மகிதேவி தத்திரியதி சாது. ஜலத்தினுடைய சுவாவம் என்னன்னு கேட்டா, பள்ளத்துல ஓடுறதுதான் ஜலத்தினுடைய சுவாவம். இப்ப நடக்கிறது என்ன? இது பெரிய மூடு,
அதுவும் மலைக்கு மேல ஒசரமா இருந்துருக்கிறது. என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் மலையளவு ஒசரத்தோட இருந்துருக்கு, அது மேல ஏறி நான் உட்கார்ந்துருக்கேன். மலையையும் மூழ்கடிக்க செய்யணும்னு சொல்லி சொல்ற. இதுக்கு இயற்கையாக இருந்திருக்கிற பள்ளத்துல ஓடக்கூடிய ஒரு சுபாவத்தை மாறி மலை மேலையும் போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு வேகம் இருந்தா மலையும் மூழ்கடிக்கணும், அவ்வளவு வேகத்தினோட வரணும் தயாதேவியினுடைய ஒரு விதத்தி பிரவாகம். அது இந்த மாதிரி வரணும்னா நைசர்கிகேன தரசா கருணே நியுக்தா நிம்னே தரே மயிதே விததி யதி ஸ்யாத். உன்னுடைய கடாட்சம், உன்னுடைய தயையினுடைய பிரவாகம் இவ்வளவு ஒசரமாக உயரமாக என் மேல இவ்வளவு பாபம் பண்ணவனாக இருந்திருக்கிற என் மேல கணக்கு விழுந்தது அப்படின்னு சொன்னாக்க தர்மானுகுணமான பலத்தை கொடுக்கிற திரையங்கடமுடையான் அதை பார்த்து என்ன பண்ணுவேன், உன்னுடைய பிரவாகத்தை தானே கட்டுப்படுத்துவேரா? இன்னும் கட்டுப்படுத்த முடியாது. அவரை காட்டிலும் ஒசரத்துல இருந்திருக்கிற எம்எல்ஏ விழுந்ததுனாக்க அவர் ஆச்சரியமா பார்த்துன்ற பேராம். அவர் ஆச்சரியமா பார்த்து தன்னுடைய நிலையையும் மாத்திண்டு எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தான் பார்த்தார். ஆகையால நீ என்ன பண்ணணும், இந்த ரீதியில வரணும் என்று சொல்லுகின்ற நின்னே அவாரியா வேளாதிலன் நின்னே தரே மைதே விஸ்மாபயே த்விஷகிரீஸ்வரம் அப்பி. ஸ்ரீனிவாசனு கூட அவனே மலை மேல ஏறி உட்காந்துருக்கார், அவரையும் கூட வியக்கும்படியாக பண்ணிவிடும். அப்படிப்பட்டதான ஒரு பிரவாகத்தை எம்மேல பிரயோகிக்கணும். அப்படி பிரயோகிச்சு என்னுடைய பாப்பங்கள்லாம் போய் நான் திருவேங்கடனுக்கு கம்முடையானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை எனக்கு ஏற்படுத்த வேணும் என்பதாக, இது ஒன்னாலதான் முடியும் என்பதாக பிரார்த்தனை பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தில். இங்கு சில சூக்ஷமான விஷயங்களை பார்க்கணும். நைசர்கிகேன தரசா கருணை நியுக்தா என்பதாக சொல்லுகின்றார். நைசர்கிகேனன்ற ஒரு சப்தத்தை போட்டிருக்கார். நைசர்கிகன்றது இயல்பானது, எம்பெருமானுடைய கிருபைன்றது இருக்க அது ஒரு அது இயல்பானதாக இருந்துருக்கு. இப்போ இயல்பானதாக இருந்துருக்குன்னாக்க அந்த கிருப்பையே நாம பெறுவதற்கு நாம எதுவுமே பண்ணுவானா, அதுவே இயல்பாக இருந்திருக்கு. ஜலம் இருக்கு, மேல மலை மேல இருந்து ஜலம் கொட்டினாக்க அது கீழே வந்துடுது. அந்த கீழே வரச்சே யாரனா எதனா பிரயத்னம் பண்ணமான்னு அது கீழே தான் வரணும்ன்றதுக்காக ஒரு பிரயத்னமும் பண்ண வேண்டாம். இது மேல கொட்டுற ஜலம் கீழே வந்து சேர்த்து வருது. நெருப்பிற்கு இது ஊர்த்வமுகமா ஜொலிக்கிறது. இது ஜொலிக்கிறதுக்கு நம்ம அது அதெல்லாம் அதனுடைய இயல்பு. அந்த மாதிரி பெருமாளுடைய கிருப்பையும் பெருமாள் சுவாபாவிகமாகவே கிருபாவானாக வந்து இருந்துருக்கான். அந்த நைசர்கிகேன பதப்பிரயோகம் சொல்லிட்டு அப்படின்னால நாம எதுவுமே பண்ணுவானா, சேத்தனமாக இருந்துருக்கிற நமக்கு ஒன்றும் நாம் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கிற பிரார்த்தனை எல்லாம் கூட தேவையில்லை. அந்த வியாஜம் இல்லை, அது தானாவே அவரே நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அது சுவாபாவிகமான தயாபிரதத்துல சர்வேஸ்வரனே நம்மள ரட்சணம் பண்ணுவார் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றதுன்னு பார்த்தா மேலெழுந்தவாரியா அர்த்தம் பாக்குறவாளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். நாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அவனுடைய ரட்சிய வஸ்துவாக நாம இருந்துட்டு இருக்கோம். ரட்சிய வஸ்துவாக அதாவது அவராலே காப்பாற்ற தகுந்தவர்களாக நாம் இருந்துட்டு இருக்கோம். நம்மளை காப்பாத்துறதுக்கு அவர் பாத்திரே. ஆகையால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பணம் காசு இருந்துட்டு இருக்கு, நம்மளுடைய பணம் இருந்துட்டு இருக்குன்னுக்கா இந்த பணத்தை அது வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் இதுக்கு நமக்கு ரட்சிய வஸ்து. அந்த பணம் என்ன நம்ம கேட்கறதானா, என்ன பத்திரமா வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, பர்சல வச்சுக்கோ, இல்ல பொட்டியில வச்சுக்கோ, அதை பூட்டிக்கோ, இல்ல பேக்கெட்ல வச்சுக்கோன்னு கேட்கறதான் நான் பணம் ஒன்னும் சொல்லல. எப்போ நம்மளுதுன்னு நம்ம ஏற்பட்டு போச்சோ, இந்த நம்மளுதுன்னு ஏற்பட்டு போன உடனே நாம எப்படி அதை பத்திரமா வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி பெருமாளும் நம்மள அவர் அவருடைய வஸ்து ரட்சிய வஸ்துன்னு சொன்ன உடனே நாம ஒன்னு கேட்கணுமா, அவரே ரட்சணம் பண்ணலாமோ இல்லையோ என்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்துக்கு தான் சொல்ற இது நைசர்கிக ஆகையால் தான் நைசர்கிக தரசான்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொன்ன. இப்ப இந்த பணம் இருக்க எப்போ நம்ம அதை பத்திரமா நம்ம வச்சுக்கிறோம், நம்மளுதுன்னு ஆன பிற்பாடுதான். அதுக்கப்புறமா அது கேட்கல. அதுக்கு முன்ன நம்ம பேங்க்ல இருக்கிற பணத்தெல்லாம் நம்ம நம்மளுதுன்னு நம்ம பத்திரமா வச்சுட்டு இருக்கோமா,
இல்ல பக்கத்தாத்துக்கார பணத்தெல்லாம் நம்ம பத்திரமா இது பீரோல வெய்ய அதை பூட்டி வெய்யன்னு நம்ம சொல்றோமான்னு நான் ஒன்னும் சொல்றது இல்ல. நம்மளுதுன்னு ஆன பிற்பாடுதான் நம்மளுது நாம அதை ரஷணம் பண்றோம். அந்த பெருமாளுக்கும் வந்து நாம போய் பிரார்த்தனை பண்ணி என்னை உன்னுடையவனாக ஆக்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ உன்னுடைய நாங்கள்லாம் இத்தனை நாள் வரைக்கும் நான் நான் நினைச்சிருந்தேன் நானு, இப்ப நான்றது போய் உன்னுடையவன்ற ஒரு புத்தி எனக்கு வந்துட்டபடினால உன்னுடையவனாக ஆக்கிக்கோன்னு சொன்னதுனால ஆகையிலதான் நான் செய்ய நீவே செய்யன்னு கீழே சொல்லியிருக்க. அப்பேற்பட்டவன் விஷயத்துலதான் இது பெருமாள் அது சொல்றதுன்றது ஒண்ணுதான் காத்துன்னு இருக்க. அந்த மடை கட்டி வச்சிருக்கு, அந்த கட்டி வச்சது என்ன ஆகும் அப்படின்னா அந்த திறந்த உடனே என்ன ஆறுது, அப்ப நைசர்கிகம் சுவாபாவிகம் அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது. அந்த ஓடுறதுக்கு இதனால வழி சொன்னோமா நான் நம்ம ஒண்ணும் இல்லை, அந்த மடையை திறந்து விட்டோமானா போறோம். அந்த மடையை திறக்கிற மாதிரிதான் எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்றது. அந்த பிரார்த்தனை பண்ண உடனே எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றது அதுதான். அந்த சரணாகதி பண்ண உடனே எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம மேல பரிபூர்ணமாக விழருது. அததான் இந்த தயா கட்டாட்சத்தை நம்மள்கிட்ட சொல்லி எவ்வளவு குண்டலையதாக இருந்திருக்கிற குற்றத்தையும் கூட போக்கடிச்சு எம்பெருமான் திருவடியில நம்மளை சேர்த்துக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். அடுத்த ஸ்லோகம் ஆச்சரியமான ஸ்லோகம். சுவாமியினுடைய ஸ்லோகம் எதுதான் குறவா இருந்துருக்கு, எதுதான் அதிகமா இருந்துருக்கு, எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரத்னம். அதுவும் தயா கட்டகத்துல பார்த்தோம்னாக்க அடுத்த ஸ்லோகத்துல இவ்வளவு இப்படி ஆச்சரியம் பூத்தமாக இருந்திருக்கிற சீனிவாசனுக்கே ஆச்சரியம் உண்டாகும்படியாக பெருமாள் பண்ணேர்னா கூட யாராலையும் தடுக்க முடியாததாக இருந்திருக்கிற அந்த பிரவாகத்தை என் மேல பிரவகிக்கும்படியாக பண்ணி நீ அருள வேணும் என்று பிரார்த்தனை பண்ணி அந்த தயாதேவியினிடத்துல பண்ண உடனே அப்போ சில பேருக்கு என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா இந்த பகவத் கைங்கரியத்துக்கு சில பிரதிபந்தகங்கள் வருது. அந்த சில பிரதிபந்தகங்கள் எப்படி வரும் அப்படின்னாக்க நம்மளுடைய ஆயுஷ் விருத்தி வந்ததுன்னாக்க அதுக்கு ஒரு தடங்கள் ஏற்படும். ஏன்னா பகவத் கைங்கரியத்துக்கு பிரதிபந்தகம் தானே அது. அந்த மாதிரி இந்த சில சில சிக்ஷைகள்லாமும் இருந்துருக்கு. இந்த சிக்ஷைகள்லாம் எனக்கு வேண்டாம், சிக்ஷைகள் கொடுத்து எனக்கு கட்டப்படுத்தாமல் எனக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்திக்கிறேன். உன்னுடைய இது எப்படி இருக்கு அப்படின்னா இதுவும் சொல்லச்சு, சாதாரணமா உலகத்தார திருஷ்டியில நான் ஒண்ணுமே பண்ணாதவனாக இருந்துட்டு இருக்கலாம், ஆனா நான் உன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன். நான் ஒண்ணுமே பண்ணாதவனாக இருந்தேன் உலகத்தார் எண்ணத்துல இருந்தாலும் கூட உன்னுடைய பிரவாகம் என் மேல வேணும்ன்றதுக்கு ஒரு உதாரணம். அச்சேஷ்டமானம் ஆசீனம் ஸ்ரீ கஞ்சித்து உபதிஷ்டதி கர்மி கர்மானுசிருத்திய அந்யஹா நப்ராசியம் அதிகச்சதி என்று சொல்லுகின்றார். அசேஷ்டமானம் ஆசீனம் ஒண்ணுமே பண்ணாமல் ஒருத்தன் உட்கானிருக்கான், அவன இடத்துல வந்து பணம் தானா வந்து குவியறான். ஸ்ரீ கஞ்சித்து உபதிஷ்டதி என்பதாக சொல்லுகின்றார். அது இன்னொருத்த என்ன பண்றான் அப்படின்னா அவன் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு காரியம் வேலை செஞ்சு 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 உழைச்சு பாக்குறான். ஆனா அவனுக்கு நப்ராசியம் அதிகச்சதி அடுத்த வேலைக்கு சாதம் கூட ஆப்பிட மாட்டேன்றதான் அவ்வளவு ஓய்ச்சா கூடும். இப்ப இது ஏன் ஒருத்தன் வெறுமை உட்கார்ந்து இருக்கவனுக்கு பணம் வந்து கொட்டுறது, இன்னொருத்தன் இவ்வளவு உழைக்கிறவனுக்கு பணமே வரமாட்டேன்றதே ஏன் இப்படி இருக்கு, இந்த நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய கர்மா, பிராரப்த கர்மா. அவன் ஜென்மாந்தரத்துல பண்ண சுக்ருத்தம் இன்னைக்கு உட்காண்டே சாப்பிட்டு இருக்கான். இவன் ஜென்மாந்தரத்துல பண்ண பாபம் இருந்துருக்கு, அந்த பாப்பம் இவனை இவ்வளவு நான் எவ்வளவு சிரமப்பட்டாலும் இவனுக்கு அடுத்த வேளை சாதம் நிச்சயமா கிடைக்குமா அது சாப்பிட முடியுமான்றது தெரியாத ஒரு நிலையில ஆக்கி வச்சிருக்கான். இதுதான் விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணுமே பண்ணாதவனாக இருந்தா கூட சிரேஷ்டமான மாசீனம் ஸ்ரீ கஞ்சிது உபதிஷ்டதி என்கிற ரீதியில என்ன நீ தயாதேவி வந்து அடைந்து எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல, இந்த 92வது ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இந்த தயையினுடைய பிரவாகத்தை சொல்றார். இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததான ஒரு பிரவாகம். அது எவ்வளவு பாப்பம் பண்ணிருந்தாலும் அவளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிச்சிடக்கூடியதான ஒரு பிரவாகம் அப்படின்னு சொல்ற அந்த எம்பெருமானுடைய திவ்ய தம்பதிகளுடைய பிரவாகத்தை
போன வாரத்துல அப்படி சேவிச்சேன், அதாவது போன திங்கட்கிழமை சனி ஞாயிறு திங்கள் அந்த 3 நாளும் சேவிச்சோம். அந்த சேவிச்சத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணுன்றதுக்காக தான் அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்காத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த இடத்துல திருக்குடந்தையில சம்பிரோக்ஷணம் நடந்தது இந்த திங்கட்கிழமை இன்னைக்கு. ஆச்சரியமான அதுக்கு முன்ன 3 நாள் பாராயணங்கள், ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டி சமிருத்தி. ஆச்சரியமான ஆச்சரியம்னா இவ்வளவு எவ்வளவுன்னு ஆச்சரியத்தை சொல்ல முடியாது. அந்த அமுதனும் கோமலவல்லி தாயாரும் எழுந்தருளற ஒரு அழகு இருக்கு பாருங்கோ. துல்லியசீல வயோகிரத்தான் துல்லியாபிஜனம் ராகவோர்கதி வைதேகி சஞ்சேயம் அசுகேட்சணான்னு சொல்ற அந்த பெருமாளும் தாயாரும் ஒரு புறப்பாடு. ஆச்சரியமான திவ்யாபரணங்கள் ஆத்திய விசேஷங்கள் அந்த தாயாரும் பெருமாளும் சேவிக்கிட்டு பார்த்தோம்னா, பெருமாளை சேவிக்கிறோம் பஞ்சாயுதத்தை சமர்ப்பிச்சுட்டு பெருமாள் எழுத அமுதன் எழுத அந்த திருமுக மண்டலமே ஆச்சரியமான திருமுக மண்டலம். அப்படியே புன்சிரிப்போட மாவான்னு கூப்பிடுற மாதிரி, ஐயோ இத்தனை நாள் நீ விட்டுட்டியே, நீ இங்க வராது போயிட்டுமே அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் நினைக்க முடியாது. இருந்துருக்கு உனக்காகவே நான் இங்க திருக்குடந்தையில வந்து உட்காந்துருக்கேன்னு, என்ன செய்ய வராது நீ உட்காந்துருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் அப்படியே தப்பிக்கிற மாதிரி ஒரு அழகு. அந்த அழகு பாக்குறோம், சேவிக்கிறோம் இந்த பெருமாளை அமுதனை சேவிக்கிறோம். இந்த அமுதனை சேவிக்கிறது என்ன திருவாபரணங்கள், ஒரு கண்டாவரணம் ஒரு பதக்கங்களும் அந்த திருமுக மண்டலம் ஒரு புன் சிரிப்போட அந்த பஞ்சாயுதங்கள் அஸ்திரபூஷணாத்தியாயம்னு சொல்றது. ஆயுதங்கள்லாம் பெருமாளுக்கு ஆயுதங்கள்லாம் பூஷணமா தான் இருந்துருக்கே தவிர அஸ்திரமா இல்லையா. ஏன்னா பெருமாள் சங்கல்பத்தினாலேயே நிகிரகம் பண்ற சங்கல்பத்தினாலேயே யாரெல்லாம் அசிரித்தாளுக்கு எதிரியாக இருந்துருக்காளோ அவ எல்லாரையும் அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவராக பெருமாள் இருந்துருக்க, அப்படிப்பட்ட பெருமாளுக்கு உரைச்சே இந்த அஸ்திரங்கள்லாம் இந்த அஸ்திரங்கள்லாம் ஓணுமான்னு, சங்கம் ஓணுமா சக்கரம் ஓணுமா சாரங்கம் ஓணுமா கதை ஓணுமா இதெல்லாம் ஓணுமான்னு கேட்டாக்க இதெல்லாம் எதுவே வேண்டாமா, எல்லாம் இந்த பூஷணங்கள் எல்லாமே அஸ்திர பூஷணங்கள் அத்தியாயம்னு சொல்லி சொல்லிச்சு, அஸ்திரங்கள் எல்லாமே பூஷணமாக இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி அது அந்த அமுதன் விஷயத்துல தான் பார்க்கணும். அந்த திருவாழி திருச்செஞ்சு ரெண்டும் அந்த காது கிட்ட அப்படி வந்திருக்கு. என்ன செய்யணும் என்ன செய்யணும், அடுத்தது என்ன நியமிக்கிறேன் அப்படின்னு கேட்கற மாதிரி இருந்துருக்கு. அந்த காது கிட்ட சாரந்தம் சமர்ப்பிச்சுருக்க, இந்த பக்கம் கற்கமும் கத்தியும் சாரந்தமும் இதெல்லாமா பஞ்சாயுதத்தோட கதையோட கூட இப்படி பஞ்சாயுதத்தோட பெருமாள் தனியா சேவிக்கிறோம். அது ஒரு கம்பீரமான திருமணி. அதை சேவிச்சு பார்த்த உடனே என்ன ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு பத்தியா அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். அந்த பெருமாளுடைய அழகு சௌந்தர்யாமிரதம் அது ஒரு பிரவாகமாக இருந்துட்டு இருக்கான். அந்த பிரவாகத்துல நாம எல்லாம் மூழ்கி போயிடுறோம். அந்த பெருமாளை சேவிக்கிற வரைக்கும் தான் பெருமாள் பெருமாள்னு சேவிச்சுட்டு இருக்கோம். தாயார் சேவிக்காத வரைக்கும் பெருமாள் அழகுன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அந்த பக்கத்துல கோமலவல்லி தாயார் அப்படி சேவிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள் என்ன பெருமாதம் தாயாருடைய அழகை அழகு அப்படின்னு சொல்லி சொல்லி பா, உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஐஸ்வர்யமற்றின் பரமம் பதம் வான நீ என்ன கேட்கிறியோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு உனக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கலன்னு தவிக்கிறேன. அந்த தவிக்கிற தவிப்பு அங்க தெரியறது தாயார திருமுக மண்டலத்தை சேவிச்சோமானாக்கா. என்னக்காக தான் உன்ன நீ வரலையே வரலையேன்னு நான் பாத்துட்டு இருக்கேன்பா, நீ இன்னைக்கு வந்துட்டியா ரொம்ப சந்தோஷம்னு தாயார் இல்ல வாவான்னு கூப்பிடுற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருந்துட்டு இருக்கு. அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி வேத பாராயணம் அன்ய பிரயோஜனமாக இது காசு பணத்துக்காக எல்லாம் ஆசைப்படாத அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அமுதனுக்கு கைங்கரியம் பண்ணி புருஷார்த்தத்தை அடையணும் சத்தைய அடையணும்ன்றதுக்காகவே வந்த மகானுபாவாள். அவள்லாம் பார்த்தோம்னா இந்த 90 திருநட்சத்துல 88 திருநட்சத்துல அடியன் திருத்தகப்பனாரும் அங்க ஏழி அந்த அமுதனை மங்களாசாசனம் பண்ணார். ஐசிங்கர் எழுந்த இதுக்கெல்லாம் அவ அனுபவத்து, அதாவது இவெல்லாம் அங்கேயே அமுதனை எப்பவும் எத்தனையோ நாள் அனுபவம் அந்த அமுதனுக்கு கைங்கரியம் பண்ணி பண்ணி அந்த அனுபவம் தன்னுடைய சரீர சிரமத்தையும் பார்க்காமல் ஐசிங்கரும் பார்க்கணும், அவருடைய சரீர சிரமத்தையும் பார்க்காமல் அங்க எழுந்தருள் இருந்தார் அந்த அமுதனை சேவிக்கிறதுக்காக. அப்படி என்ன அந்த அந்த ஈர்ப்பு அமுதனுடைய அழகு அவருக்கு கைங்கரியம் பண்ணதனுடைய ஒரு இதனால் பண்ணதனுடைய ஒரு எண்ணம் அது. அங்க அவளோட அடியோமோடும் நின்னோடும் சேர்ந்து இருந்து அந்த கோஷ்டியிலையும் ஆச்சரியமான சாத்தமுறை மூலவர் சன்னதியில அந்த சுவாமி தேசிக்கணும், நம்மாழ்வாரம் திருமங்கையாழ்வாரம் எழுந்தொருளி அவளுக்கு மத்திய மரியாதை பண்ணி அவளே நடத்துற மாதிரி அது பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருப்பா. நமக்கு கிடைக்க போற ஸ்ரீவைகுண்டத்துக்கு இங்க ஒரு ரிஹர்சல் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை இங்கேயே ஒரு
வந்து ரிஹர்சல் ஆட்டம் இருந்துருக்குன்னு சொல்லி ஒருத்தருடைய வார்த்தை, இன்னொருத்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, இவ்வளவு விபவமா நடக்கிறதுக்கு பார்த்தோம்னாக்கா இந்த அமுதனுக்கு எதனா கண்ணுக்கல் பட்டு போயிடுமோ, இல்ல இந்த பாகவதாளுக்கு ஆச்சாரிய சார்பம் ஆளுக்கு எதனா கண்ணுக்கல் பட்டு போயிடுமோன்னு பயமா இருக்குது சுவாமி அப்படின்னு ஒருத்தர் சொல்ற. இப்படி அவாவா திருஷ்டியில ஒவ்வொரு விதமாக அந்த அமுதன் புரோக்ஷணம் நடந்தது. அந்த அமுதன் புரோக்ஷணத்துல நடந்ததை பார்த்த உடனே இதுக்கு எல்லாம் காரணமாக இருந்துருக்கிறது என்னன்னா, இந்த தயாதேவி தான், அந்த பெருமாளுடைய கிருபை தான். அந்த கிருபை நாம எவ்வளவு பாபம் பண்ணுங்க, நிம்மே தரே மயிதே விதத்தெரி எது சாத் அப்படின்னு சொல்றது இருக்க, நிம்மேகரமாக இருந்துருக்கிற என்னிடத்துல அது விழுந்ததுன்னாக்கா அப்படின்னு சொன்னாக்கா பள்ளமடையாக இல்லை, நான் அதுக்கெல்லாம் அர்ஹன் அல்ல, நான் அதுக்கெல்லாம் தகுந்தவன் அல்லன், இருப்பினும் கூட முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி இருந்தா கூடன்னு சொல்லுவா, நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்துல. ஆனா நம்ம முடவன் தான், கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுறோம், ஆனா அந்த கொம்புத்தேனை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துடுற இந்த தாயாரும் பெருமாளும் அப்பேற்பட்ட சேவை அங்க நடந்தது. இந்த ஸ்லோகத்தை சேவிச்ச உடனே, இது சொன்ன உடனே அந்த அமுதனுடைய அந்த புரோக்ஷணத்தை சொல்லணும் போல உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்ன்ற ஒரு எண்ணத்தினால அதையும் சொல்றேன் நான். ஆகையால ஆச்சரியமான சன்னிவேசம், எல்லாரும் பார்த்துருக்கலாம், எதனா நெட்ல வீடியோல இதுல எல்லாம் போட்டிருப்பா. அந்த மறுபடியும் ஒரு வாட்டி அந்த அமுதனையும் அந்த கோமலவல்லி தாயாரையும் நீங்க சேவிக்கணும். ஆச்சாரியால்லாம் ஈடுபட்ட நம்மாழ்வார் நம்ம இன்னைக்கு திவ்ய பிரபந்தம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த அமுதனுடைய அனுகிரகம், நாதமுனிகளுடைய அனுகிரகம், நாதமுனிகளுக்கு அமுதன் பண்ண அனுகிரகம், ஆறாவது பாசுரத்தினாலதான் இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தமும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு சன்னிவேசம், ஆச்சரியமான சன்னிவேசத்தை நாம சேவிச்சோம். அது எல்லாருக்கும் கிடைக்கணும், இது கேட்கறது மூலமாக உங்களுக்கும் கிடைக்கணும்ன்றதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். இவ்வளவு தயையினுடைய கடாட்சம் வந்தாலும் கூட அடுத்த ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்றேன். பெருமாளுக்கு ரெண்டு விதமான ஒரு எண்ணங்கள் இருந்துட்டு இருக்கு. ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டேன், அவாவா புண்ணிய பாப்பான குணமாக தண்டனை கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம். இன்னொரு எண்ணம், எல்லாரையும் நம்மள சேர்த்துக்கணும்ன்றது ஒரு எண்ணம் இருந்துருக்கு. அதுல லீலா காரியம் தயா காரியம்ன்றது ரெண்டு காரியமாக இருந்துருக்கு. லீலா காரியம்ன்றது புண்ணிய பாப்பான குணமான பலத்தை கொடுக்கறது. ஆனா தயையினுடைய காரியம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டேன், எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும்படியாக பண்றது. உன்னுடைய லீலா காரியத்தை விட்டுட்டு நீ தயைக்கு அதீனமாகவே ஆய் காரியம் பண்ண வேண்டும் என்பதை அடுத்த ஸ்லோகத்தினால பிரார்த்தனை பண்ற. இதுல புண்ணிய பாப்பங்கள்ல வரச்சே புண்ணிய பாப்பான குணமாக தண்டனை அனுபவிக்கிறதுன்றது எல்லாருக்கும் சமந்தானே அப்படின்னா, படிச்சவன் தப்பு பண்றதுக்கும் படிக்காதவன் தப்பு பண்றதுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. நாம் படிச்சவனாக இருந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதையும் தெரிஞ்சுட்டு அந்த செய்யக்கூடாததை செஞ்சும் செய்ய வேண்டியதை செய்யாத விட்டு நாம் பண்ணனாக்க எனக்கு வர தண்டனைன்றது இருக்கு, ரொம்ப பெரிய தண்டனை தான். அந்த தண்டனையும் இல்லாதபடி நீ பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. விஜாத சாதனக திரு விபரீத விருத்தியா விருத்ராதிபி பரிதிதாம் பதவீம் பகாபீம் ஏவம் விதே விஷகிரீசதயே மயத்வம் தினே விபோ சமய தண்டதரத்வலீலாம். தண்டதரத்வலீலாம் சமய, பெருமாளுக்கு ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டு? தண்டதரத்துன்றது விளையாட்டு. தண்டதரத்துன்றது புண்ணிய, அதாவது அவன் புண்ணிய பாப்பான குணமாக தண்டிக்கிறதுன்றது இருக்க, அந்த விளையாட்டு நீ தவிர்த்து விடணும். எம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஒன்னும் தெரியாதவனா அப்படின்னு, விஜாத சாசன கதிஹி நான் தெரிஞ்சு வந்தான், அப்புறம் தான் எவ்வளவு வாச்சு வந்தான், இருந்தாலும் நான் அப்படியேதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன. அந்த பண்ணிட்டு இருக்கச்சே விபரீத விருத்தியா விருத்ராதி விபரிச்சிதாம் பதவீம் பஜாமி விபரீத விருத்தியா. விபரீத விருத்தி என்ன? செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறதுல சாஸ்திரத்துல சொல்லிருக்கிற விஷயத்த செய்யறது. அதை சொல்லச்சே சொல்ற, பொய் சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, நான் பொய்யே சொல்லிட்டு இருக்கிறது. சத்தியம் வதன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, அந்த சத்தியவதனம் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கிறது, சத்தியத்தை சொல்லாமல் இருந்துட்டு இருக்கிறது. எது சொல்லிருக்கோ அதுக்கு எதிர்மறையாக நடந்து கொள்றது.
அத்தையேதான் நான் பண்ணியிருந்தேன் நானு. இதனால விருத்ராசுரன் எல்லாம் என்ன பண்ணானோ அவனுடைய நிலையில நான் இருந்துட்டு இருக்கேன் நானு. விருத்ராதிபி பரிஜிதாம் பதவீம் பஜாமி ஏவம் விதே விஷகிரீஷதயே மயித்வம். இப்படி தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு உன் காலங்கிழ வந்து கதறேன் நானு. தீனே விபோஹோ தீனே, அப்படி தீனனாக நான் இருந்துட்டு இருக்கவன் நானு. எனக்கு சமய தண்டதரத்வலீலாம், நான் பண்ண பாபத்துக்கு எத்தனை நரக்கங்கள் கொடுத்தாலும் போராது. ஆனா அந்த பெருமாள் என்னை பார்த்து அந்த நரக்கத்தை கொடுத்துட்டேன்னாக்கா என்னால தாங்கிக்க முடியாது. ஆகையால அந்த தண்டதரத்துன்றத இல்லாம பண்ணிடணும் நீ அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப நம்ம திருக்குடந்தையில சேவிச்ச பெருமாளை பார்த்தோம்னாக்கா அதை பண்ணிட்டா, பிரத்யட்சமா பண்ணிட்டா தயாதேவின்றது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான திவ்ய தம்பதியினுடைய சேவை, திவ்ய தம்பதியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் வந்துருக்குன்னாக்க கட்டாயம் பெருமாள் நமக்கு அந்த தண்டதரத்துவம் புண்ணியபாப்பான குணமான சிக்ஷன்றத நமக்கு கொடுக்க மாட்டேன்றது சித்தம். நீ விசாரப்படாதுங்கன்னு தாயார் மாத்திரமில்ல பெருமாளையும் பக்கத்துல இருந்து நான் சொல்லிட்டேன், இனிமேல் அதை பண்ண மாட்டேறவர் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சேவையை நாம சேவிச்சுட்டு வந்தோம். அப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். பிரார்த்தித்து தயாதேவியின் பிரார்த்தித்து இந்த உபன்யாசத்தை இதோட நிறைவு செய்கிறேன். கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.